ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். மிதுனம் குடும்பம் சனி பகவான் ஒருவரை தவிர ஏனைய பெரும்பான்மையான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றன. இம்மாதம் முழுவதும் சூரியன், சுக்கிரன், கேது, குரு மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாகவே உள்ளனர். மனதிற்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாகும் இந்த ஆவணி மாதம். உங்களுக்கு வருமானம் போதிய அளவில் இருப்பதால் பண பிரச்சனை இராது. குரு பகவானின் நிலையினால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும். நிச்சயதார்த்தம், விவாகம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழும். செலவுகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சியே நிலவும். திருமண முயற்சிகள் இருப்பின் எளிதில் கைகூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய துலாம் ராசியில் மோட்சகாரகரான கேது குரு பார்வையை பெற்றிருப்பதால் பிரபல திருத்தல தரிசன பாக்கியமும் கிட்டும். பிள்ளை அல்லது பெண் படிப்பு முடிந்து வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பின் நல்ல வேலைக்கு ஆர்டர் வரும். உத்தியோகம் சனி பகவானின் வக்ரகதி ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு அஷ்டஸ்தானமாகிய எட்டாம் இடம் மகரத்திற்கு ஏற்பட்டுள்ளதால் உங்கள் அன்றாட பொறுப்புகளில் பூரண கவனத்துடன் செயலாற்ற வேண்டும். சிறு தவறும் உங்கள் திறமைக்கு களங்கம் விளைவிக்க கூடும். ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்றோர் முதுமொழி உண்டு. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு தவறும் உங்கள் மீது ரிமார்க் ஏற்பட செய்துவிடும். உங்கள் எதிர்காலத்தை மிகவும் பாதித்துவிடும். நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு உணர்த்தி நம்மை வழிநடத்தி செல்லும் நண்பன் ஜோதிடம். எவ்விதம் ஈன்ற தாய் தன் சிசுவை கண்ணின் இமை போல பாதுகாக்கின்றாலோ அதை போன்றே ஜோதிடம் நம்மை பாதுகாக்கின்றது. புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற மாதமாக அமையவில்லை இந்த ஆவணி மாதம். ஆதலால் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதனை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட சாத்தியக்கூறு இல்லை. இருப்பினும் அலைச்சல், கடின உழைப்பு, வெளிமாநில பயணங்கள் அசதியையும் நிதி பற்றாக்குறையையும் ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்வது கவலையை அளிக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். மாணவ மாணவியர் குரு புதன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இம்மாதத்தில் பாடங்களில் மனம் படியும். படித்தவற்றை தேர்வுகளில் மிக சரியாக எழுதுவது ஆற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் உதவியும் ஆசையும் கிட்டும். விவசாய துறையினர் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இம்மாதத்தில் விளைச்சல் திருப்திகரமாகவே இருக்கும். தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும். எதிர்பார்ப்புக்கு விலை கிடைப்பது சற்று கடினமே. ஏனெனில் சனி பகவானின் விரக்தியினால் நியாயமற்ற போட்டிகள் உங்கள் விற்பனைக்கு சவால் விடும். மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். பெண்மணிகள் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சாதகமாக உள்ளனர். இம்மாதம் முழுவதும் உடல் நலன் திருப்தி தரும். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் இராது. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கும் நல்ல வரன் அமையும். தம்பதியருக்கு மழலை பாக்கியம் கிட்டும் என்பதை குரு சுக்கிரன் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அறிவுரை கூடிய வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்துறையினர் பணிகளில் அதிக கவனத்துடன் இருத்தல் அவசியம். பரிகாரம் சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதும். ஏழைகளுக்கு சனிக்கிழமைகளில் அன்னமிடலாம். சிறிது நெய், எல், பருப்பு சேர்த்து கலந்து 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைப்பது மிக சிறந்த பரிகாரமாகும். சனி பகவான் மட்டுமின்றி மறைந்த நமது முன்னோர்களும் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கிரக தோஷங்கள் விளங்கும். அனுகூல தினங்கள் ஆவணி 2, 4, 7, 9, 14, 16, 21, 23, 28, 30. சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 11 காலை முதல் 13 காலை வரை.